Hi friends, welcome back to Kavi Supreme Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கண்ட்ரி சிக்கன் 65 மசாலா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நாட்டுக்கோழியை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு இதில் இப்போ நான் வந்து 65 மசாலா உப்பு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ப்ளெயின் சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம இப்போ போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டில் வந்து நம்ம 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடரில் நம்ம 1 ஸ்பூனை யூஸ் பண்ணிக்கலாம். இது 65 மசாலா நம்ம 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதோட சோள மாவை எடுத்து வச்சுருக்கோம் 1 கப், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றோட நல்லா மசாலா எல்லாமே மிங்கிள் ஆகணும். ஸோ அதுக்காக இதை நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்க இன்னும் கொஞ்சம் அந்த மாவை போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக எல்லாம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கலராக இருக்கும், ஸோ வந்து கலருக்காக நம்ம லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா மிங்கிள் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ரொம்பவே அட்டகாசமாக மசாலா எல்லாம் ஒன்றுக்கொன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம இப்போது இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஒன்றோட மிங்கிள் ஆகி நல்லா மசாலா ஊறி சூப்பராக இருக்குது. நம்ம இப்போது இதை எண்ணெயில் ஹீட் பண்ணி, எண்ணெய் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு, நம்ம இதை எடுத்து போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா. ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இந்த வாசனை ரொம்ப கமகமன்னு சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க, அப்போ தான் உள்ளே வந்து பாயில் ஆகும். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்ப அட்டகாசமாக ரெடி ஆகிட்டுருக்கு நம்மளுடைய கண்ட்ரி சிக்கன் 65.
பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு, நல்லா பாயில் ஆயிடுச்சு, அது நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம் இதை. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக வந்து நம்மளுடைய கன்ட்ரி சிக்கன் 65 ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்ததையும் நான் போட்டுக்கிறேன். ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. இந்த எண்ணெய் வந்து இந்த பபுள்ஸ்லாம் அமுங்கிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய சிக்கன் வந்து பாயில் ஆகிடுச்சி அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான். ஸோ இப்போ வந்து இந்த பபுள்ஸ்லாம் இப்போ வந்துட்டுருக்கு இல்லையா, இந்த சிக்கனை போட்டது இந்த பபுள்ஸ்லாம் அமுங்கிடுச்சுன்னா நம்மளோட சிக்கன் வந்து பாயில் ஆகிடுச்சி, வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் ரொம்பவே சூப்பராக மொறு மொறுன்னு அட்டகாசமாக ரெடி ஆகிட்டுருக்கு. திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் அந்த பபுள்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கு. அந்த பபுள்ஸ்லாம் அமுங்கிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய சிக்கன் வந்து ஃபுல்லாக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் அந்த பபுள்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா வந்து அமுங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கன்ட்ரி சிக்கன் 65 சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எப்படி பாயில் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள் இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக்ஸாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கபி சுப்ரீம் சமையல்.